ஹலோ கை சினி நம்ம பாக்க போற இனிமே மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் டுவெண்ட்டியே தான் இன்னமும் ஒரு எபிசோட் தான் நம்ம வந்து சீக்கிரமாகவே இந்த அனிமையை முடிச்சிடலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்கத்த ஒரு எபிசோடும் மற்ற எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கீழே லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிருக்கேன் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எபிசோட் டுவெண்ட்டி ஃபிளிப் புக் எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே டீச்சரும் அங்கே இங்கிலீஷ் எல்லாத்தையும் இருக்காரு இந்த சைடு நம்ம யோகவும் அதெல்லாம் கவனிச்சுன்னு இருக்கா இப்படி எல்லாம் கவனிச்சுன்னு இருக்க சைடில் பார்த்தா சேக்கியும் அந்த புக்கை புரட்டி புரட்டி எதுவும் ஒன்றா பண்ணி நிற்கான் எழுதுறான் புரட்டுறான் எழுதுறான் இதையும் யோகம் வந்து பாத்துக்கிறான் அவளுக்கும் இப்பதான் புரியுது இந்த மாதிரி இவன் பிளிப்புக்கு தான் விளாட போறான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னா இந்த மாதிரி போட்டோவை அவன் வந்து ஒரு ஒரு பேஜ்ல ரெடி பண்ணும் அதை இவன் புரட்ட அது வந்து ஒரு மூவி மாதிரி கன்வெர்ட் ஆகும் ஆனா செகிக்கு வந்து அவ்வளவு அறிவு இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல ஏன்னா அவனால சாதனமாவே ஒரு நல்ல இதுவ வரைய முடியுமான்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேசல பாத்துருப்போம் கரடிய வச்சுதான் விளாடி இருப்பான் அந்த மாதிரி மாதிரிதான் ஏதாச்சும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவனோட கிரியேட்டிவிட்டிக்கு அளவு இல்ல ஆனா அவன் சூப்பராவும் பண்ண வாய்ப்பு இருக்கு சரி என்னதான் பண்றான் அப்படின்னு பாக்க அங்க பார்த்தா ஏதோ ஒண்ணு இருக்கு இதை பார்க்குற யோகக்கும் அங்க ஒண்ணும் புரியல இது வந்து இன்னது இது வந்து ரிலீக்ஸா இல்ல வேற ஏதாச்சா அங்க யோகக்கும் ஒண்ணும் புரியல இந்த மாதிரி தான் இருந்தது அதை புரட்டினா எப்படி மாறும் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா வச்சு மாறாது ஏன்னா ஒரு ஒரு பேஜ்ல இமேஜ் வச்சாலே அது வந்து வரையது ரொம்ப கஷ்டம் எல்லாம் எப்படி மாறும் அப்ப இவன் என்ன பண்ண போறான் இப்ப நான் கியூரியஸ் ஆகிட்டான் என்ன பண்ணுவேன்னு அங்க செக்கியோ அங்க திருப்ப ஆரம்பிக்க அங்க பார்த்தா ஒரு பொம்மை அப்படி மாறினே இருக்கேன் ஆனா அந்த வார்த்தை மாறவே இல்லை அட நான் தான் பைத்திய மாதிரி வச்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரி அதெல்லாம் மாறவே இல்லப்பா சரி ஏதோ ஒண்ணு நான் வந்து படிக்கணும் இதெல்லாம் பார்த்துன்னு

எனக்கு சத்தியமா புரியல இந்த மாதிரி அவன் புக்கோட காரணம்ல ஏதோ ஒன் வரையறான் வரைகிறான் அதை இவன் போராட்டுறான் அதனால அதுல அனிமேஷன் கிரியேட் ஆகுது இதுல எதுக்கு வாய்ஸ் ஆக தேவை இவன் வந்து டைம் தான் வேஸ்ட் பண்றான்னு நான் சொல்லுவேன் ஆனா இவன் வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சீரியஸா இருக்கான் சரி ஏதோ ஒன்னு இவன் வந்து எல்லாத்தையும் ப்ரொஃபஷ்னலா பண்ணணும்னு தானே ஆசைப்படுவான் சரி பண்ணட்டான் பாக்கலாம் சரி கீ அவங்க திரும்பவும் திரும்பவும் அதை வந்து பண்ணி பண்ணி ரிவியூ பண்ணிருக்கான் இவன் வந்து என்ன பண்றான் ரிவ்யூ பண்ணி பாக்குறேன்னா அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு எப்படி அவன் ஃபைனலி அதையும் பண்ணி முடிச்சிடுறான் பண்ணிட்டேன்ப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இதை பாக்குற யோகாக்கும் அங்க ஒண்ணுமே புரியல நெக்ஸ்ட் சைட்ல அங்க செக் அப் நடக்குது அந்த பொண்ணு வெளில வந்து சொல்றேன் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் சரி இந்த மாதிரி யோக இருந்தாலே அவ எங்க அவ வந்து ஏதோ வந்து மந்துட்டாலாம் அதனால போயிருக்கா இந்த சைடு யோகா தான் கட்டுறாங்க அவளும் அவசர அவசரமா கிளாஸ் ரூமுக்கு வரா அவளும் டக்கு டக்குன்னு அங்க செக்கியோட புக்கையும் அந்த எச்சடி எடுத்து பாக்குறேன் இந்த மாதிரி இவன் எப்படி அதுக்குள்ள முடிச்சிட்டான் அதுக்கு மேல ஏதேதோ சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் அங்க போட்டுன்னு தானே நான் வந்து பார்க்கணும் இதுனாலே அவளும் அந்த புக் எடுத்துட்டு நான் வந்து கரெக்டா தான் புடிச்சிருக்கேனா இது வந்து கரெக்ட் தானா இப்படின்னு அவளும் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க பார்த்தா செக்கி வந்து ஒவ்வொரு இதுக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டுருக்கான் அங்க அந்த கேரக்டர் நடந்தாலும் வந்து இதுக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கான் ஓ இதை தான் இவன் ரெக்கார்ட் பண்ணிருந்தானா அந்த ஃபிளைட்டும் பாருக்குது அதுக்கும் சவுண்ட் எல்லாம் போட்டுருக்கான் இதை கேட்க எனக்கு தான் எம்பாரசிங்கா இருக்கு இதை வரை இவன் எப்படி தான் பண்ணி வச்சானோ ஆனா எல்லாத்தையும் ப்ரொஃபஷனல்ல தான் பண்ணி வச்சிருக்கான் இப்படி அந்த படமும் முடியுது அந்த ஃபிளைட்டும் ஈகளும் பார்க்கும் போது ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கும் ஓடுது பரவாயில்ல இதையாச்சும் அவன் ப்ரொஃபஷனல் கிட்ட விதி வச்சிருக்கானே இது அவன் பாடி இந்த கேவலமாக இருந்திருக்கும் இது வந்து நல்லா தான் இருக்கு அப்படியே அந்த போர்டும் அந்த ஃப்ளைட்டும் அப்படியே பந்து போக இங்கே அந்த மூவியும் முடியுது கடைசியாக அங்க டோயமா ஷாப்னு ஒன்று வந்து அப்போனா இது வந்து டோயமா ஷாப்புக்காக இவன் வந்து பிராண்டை உருவாக்கியிருக்கானா அந்த ஷாப் ஓனரும் அங்க கேக்குறாரு இந்த மாதிரி டோயமா கம்பெனி இப்படி நான் சொல்றது நல்லா தானே இருக்கு அவன் பக்காவா இருக்கு இப்படி ப்ரொஃபஷனலா இதெல்லாம் பண்றதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது இதுக்கப்புறம் வருது ஃபைனல் எபிசோட் தான் இதுக்கு மேல எந்த விதமான எபிசோட்ஸும் இல்லை ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன்னா அப்போதான் இதுக்கு தவிர எபிசோட்ஸும் மற்ற அனிமேஸ் உங்களுக்கு ஒரு வரும் இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நான் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா